ஹலோ, வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மட்டன் தம் பிரியாணியில் எக்ஸாக்டாக உங்களுக்கு கிராமோட மெஷர்மெண்ட்டும் சேர்த்து சொல்ல போகிறேன். இது அப்படியே பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. 750 கிராம் மட்டன் இந்த அளவுக்கு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சைஸ் பீசஸ் வந்து பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும், பிரியாணிக்குன்னு சொல்லி கட் பண்ணி வாங்குங்க. இப்போ மட்டனை குக்கரில் ஒரு 4 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். மட்டனை குக்கரில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, கறிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு 150 மில்லி தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். 4 விசில் மட்டனை வேக வச்சு எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ மட்டனை வேக வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான மற்ற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 125 கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி எடுத்துக்கணும். அடுத்து 125 கிராம் தக்காளி. பிரியாணியில் வெங்காயம் தக்காளியோட அளவு வந்து ரொம்ப முக்கியம், இதை பொறுத்து தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். அடுத்து 3 பச்சை மிளகாய் லைட்டாக கீறி எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு புதினா பொடிசாக நறுக்கிக்கோங்க. அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை, இதையுமே பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும். இப்போது மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சில டைம் குக்கர் இன்னொரு விசில் விடணும் அப்படின்னா நம்ம திரும்பவும் 1 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ தான் பிரியாணியில் கறி நல்ல ஒரு சாஃப்டாக நல்லா இருக்கும். இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கு, இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது 1/4 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி சேர்த்துக்கணும். 200 ml கப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதில் 2.5 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டனுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோம்ல, அதே கப்லேயே அரிசியும் அளந்து எடுத்துக்கணும். தண்ணி 1 கப்பில் அரிசி 1 கப்லன்னு தனித்தனியாக மெஷர் பண்ணி எடுக்கக்கூடாது, ஒரே மாதிரியான கப்பில் தான் ரெண்டுமே மெஷர் பண்ணணும். இப்போது அரிசியை 1-2 தண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கணும். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு 1 அடி கனமான பாத்திரத்தில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. 2 அன்னாசிப்பூ, 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, இதெல்லாமே சேர்த்துட்டு எண்ணெயிலே லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் வெங்காயமும் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். அடுத்து இதில் நறுக்கி வச்சுருக்க புதினா மல்லி சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். புதினா மல்லி வதங்கினதும் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதெல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து இப்போ சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்க்கும்போது எப்போவுமே நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதாவது 8 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மிளகாய்த்தூளை லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம மற்ற மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். நான் சொன்ன அளவில் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மற்ற மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கணும். இப்போது எண்ணெயில் எல்லா மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச கறியை மட்டும் தனியாக எடுத்து இதில் சேர்த்துக்கணும். மட்டனோட சூப் வந்து நம்ம தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றும் போது சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி இல்லாமல் கறியை மட்டும் தனியாக எடுத்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ மட்டனை லைட்டாக மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10-15 மினிட்ஸ்க்கு மசாலா வந்து கறி கூட நல்லா சேர்கிற அளவுக்கு கொதிக்க விடணும். இதில் வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும், இடையில இடையில நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் கறி வந்து அடிபிடிக்காமல் இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
கறியை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. கறி வந்து திரும்பவும் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் மசாலா கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி குக் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம தம் வைக்கணும். அப்போ தான் கறியில் எல்லா டேஸ்ட்டும் சேரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்துருக்க சூப் வந்து 1.5 கப் இருக்குது, அதை சேர்த்துக்கணும். அடுத்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 2.5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் அரிசியை ஊற வச்சனால 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மட்டனோட சூப்பையும் சேர்த்து 4.5 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம உப்பு சுவை எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அடுத்து இதில் ஒரு பாதி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கணும். அரிசி உடையாத அளவுக்கு பார்த்து எடுத்து சேர்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் அரிசியை மட்டும் தனியாக எடுத்து சேர்த்துக்கணும். மட்டன் பிரியாணியில் நம்ம வடித்து அரிசியை வந்து வடித்து போடாமல் ஒரே தம்மாக செய்ய போகிறோம். அரிசி சேர்த்ததும் ரைஸை வந்து இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கணும். நம்ம வந்து அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் கவர் வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடிக்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு 7-10 நிமிஷம் வரைக்கும் நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே தம் வைக்கணும். ஒரு 7-10 நிமிஷத்துக்கு தம் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2-3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். அரிசி உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நெய் சேர்த்துட்டு இதை திரும்ப மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருக்கணும். மட்டன் பிரியாணியிலே இன்னொரு மெத்தட் வந்து அரிசி தனியாக வடித்து போட்டு தம் வைக்கணும். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் பிரியாணி சர்விங்க்கு ரெடி ஆகிடுச்சு. அரிசி எல்லாமே நல்லா தம்மில் இருந்துட்டு மேலே மேலே எழுந்திருச்சிருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன். நான் சொன்ன இந்த அளவில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு பிரியாணி செய்யும் போதே அவங்க சூப்பராக பர்ஃபெக்டாக செய்ய முடியும். நான் சொன்ன அளவு மெஷர்மெண்ட்டு டைமிங் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக செய்ய முடியும். அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.